உங்களோட இங்கிலீஷ் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்ற ஃபீலிங் இருக்கா? இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வருதா? ஸ்போக்கன் இங்கிலீஷை 8 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? ஹலோ கைஸ், என் பேர் வந்து ஹரிஷ் ஸ்ரீகாந்தன். ஹாப்பி நியூ இயர் கைஸ். 2021 கில்லிமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரியா? கைஸ், நீங்கள் லைஃப்பில் எது ஸ்டார்ட் பண்ணாலுமே பிலீஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அடித்தளமே. யூ ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் அப் டு யுவர் பிலீஃப்ஸ் ஆர் யூ அண்டர் பெர்ஃபார்ம் யுவர் பிலீஃப்ஸ் யூ வில் நெவர் பி ஏபிள் டு அவுட் பெர்ஃபார்ம் யுவர் பிலீஃப்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான் வாங்க முடியும். ஆர் ஒரு 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியும். ஏன்னா யூ அண்டர் பெர்ஃபார்ம் யுவர் பிலீஃப்ஸ். யூ வில் நெவர் பி ஏபிள் டு அவுட் பெர்ஃபார்ம் யுவர் பிலீஃப்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து பங்களா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா உங்களோட பிலீஃபே 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான். அதனால தான் நீங்கள் என்ன நம்புறீங்கன்றது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இந்த காரணத்தினால தான் தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து இதுமாதிரி சொல்லக்கூடாது, அண்ணா என்னோட இங்கிலீஷ் வந்து சரியில்லை, அப்புறம் யார்ட்டையும் இங்கிலீஷ் பேசும்போது சாரி கைஸ் மை இங்கிலீஷ் இஸ் நாட் தட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ட்ரீம் பிக்னு சொல்லிட்டு. ஒரு சசி தரூர் அளவுக்கு வந்து நான் இங்கிலீஷ் பேசணும், ஒரு சத்குரு அளவுக்கு பேசணும்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக வந்து நீங்கள் ஆசைப்படுங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கூலில் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் காம்படிஷனில் வந்து நான் என்ரோல் பண்ணேன். அது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் ஒரு ஹிந்தி டிபேட் காம்படிஷன். நான் ஏன்றது வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டேஜில் போகும்போதே ஒரு 500 ஒரு 600 பேர் வந்து ஆடியன்ஸில் வந்து உட்காந்தாங்க. ஒரு முதல் 30 செகண்ட் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேனா. ஸோ அந்த ஃபஸ்ட் ரோல இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 30 செகண்ட் எந்த வார்த்தையுமே வராதனால தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜில் நான் இறங்கி வந்துட்டேன். அப்புறம் கீழே இறங்கிறதுக்கப்புறம் வந்து நான் யோசிப்பேன், ஏன் வந்து நான் ஃபெயில் ஆனேன்னா பயம். நான் வந்து ஃபெயில் ஆட போகிறேன்னு ஒரு பயம், யாராலும் என்ன பார்த்து சிரிச்சிருவாங்களேன்னு பயம். ஸோ இதனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட பிரெயின் வந்து அப்படியே ஸ்பஞ்ச் மாதிரி அப்படியே அது வந்து பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறேன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ உடனே என்னோட ஹிந்தி சார் வந்து என்ன பண்ணாருன்னா, பரவாயில்ல ஹரீஷ், ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயில் ஆன தப்பு இல்லை, இன்னும் 1 மாதத்தில் நம்மளோட மார்னிங் அசம்பிளியில் நீ தான் நெக்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார். இந்த டைம் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து வேற மாதிரி. ஸோ வந்து நான் காலையில் எழுந்த உடனே முதல்ல அந்த ஸ்பீச் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்ணு மூடிட்டு அப்படியே அது வந்து விஷுவலைஸ் பண்ணுவேன். அப்படியே வந்து அந்த மார்னிங் அசம்பிளியில் போய் நான் நிற்கிற மாதிரி, அப்படியே அந்த ஸ்பீச்சை சூப்பராக கொடுக்குற மாதிரி, எல்லாரும் கை தட்டுற மாதிரி முதல்ல நான் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ டெய்லி என்ன பண்ணுவேன்னா, காலையில் இது ஒரு டைம் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வருவேன், திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணுவேன், விஷுவலைஸ் பண்ணுவேன், பிலீவ் பண்ணுவேன். இதே வந்து ஒரு 2-3 வாரம் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி இல்லாட்டி அன்ஃபார்ச்சுனேட்லியாக சொல்ல முடியாது. ஸோ என்னோட பிரின்ஸிபல் சில்வியா ரஜினால் வந்து ஒரு நாள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 வாரம் முன்னாடியே வந்து ஹரீஷ் இன்னைக்கு வந்து மார்னிங் அசம்பிளியில் ஒரு ஸ்பாட் இருக்கு, ஸோ இன்றைக்கே வந்து அந்த ஸ்பீச் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ரொம்ப ஓவர் ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால இந்த சுச்சுவேஷன் 1000 டைம் வந்து என்னோட பிரெயின் கூட நான் பார்த்ததுனால உடனே ஓகே சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி அசம்பிளியில் ஸ்டேஜ் மேலே போனேன், செம்மையாக பேசினேன், பயங்கரமான ஒரு கைத்தட்டு கிடச்சிது. அது காரணம் தெரியுமா? என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பினேன். இஃப் யூ வாண்ட் டு பி அன் அச்சீவர், பி அ பிலீவர் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னிலே என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள், நம்புங்க. கண்ணு மூடிட்டு என்னோட இங்கிலீஷ் வந்து சூப்பராக வந்து போகுது, நான் வந்து சசி தரூர் அளவுக்கு செம்மையாக வந்து பேச போகிறேன், நான் பேசும்போதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து அப்படியே ஆச்சரியத்தில் வந்து பார்க்க போகிறாங்க, என்னோட ஃப்ளூவென்சி டெய்லி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு முதல்ல விஷுவலைஸ் பண்ணுங்கள், நம்புங்க. டவுட் கிரியேட்ஸ் அ மவுண்டன் அண்ட் பிலீஃப் டனல்ஸ் த்ரூ இட். கைஸ், நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் 8 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இம்மர்ஷன், அதாவது நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் முழுகி இருக்கணும். இப்போது ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் கிட்ட எப்படி இவ்வளோ நல்லா ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறீங்கன்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஸ்டேஜ் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டேஜில் போய் நம்ம வந்து காமெடி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா ஸ்டாண்டப் காமெடி ஆனாலும். அதே மாதிரி இங்கிலீஷும் நீங்கள் வந்து நல்லா வந்து பேசணும்னா நிறைய வந்து நீங்கள் பேசணும், இங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் வாழணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் என்னோட இங்கிலீஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் உங்களால் வந்து இது ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்மளோட பசங்க நம்மளை இங்கிலீஷ் பேச விடுவாங்களா, பீட் ரிப்பீட் சொல்லி வந்து நம்ம வந்து கலைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் என்னால் அவங்களோட இங்கிலீஷ் பேச முடியல. ஆனால் என்னோட கிளாஸில் சதீஷ்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ் மானிட்டர் இருந்தால் அவன் சூப்பராக வந்து இங்கிலீஷ் பேசுவான். அவன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு வந்து எனக்கு தெரியாது. ஸோ அடிக்கடி என்னோட நெய்பர்கிட்ட அப்படியே வந்து நான் வந்து பேசுவேன். பேசினதால என்னோட பேர் வந்து அவன் போர்டில் வந்து எழுதுவான். அதுக்கு சும்மாவே போய் அவன்கிட்ட வந்து நான் ஆர்கியூ பண்ணுவேன், ஆனால் இங்கிலீஷில் ஆர்கியூ பண்ணுவேன். சும்மா அவன்கிட்ட போய் டூட் வை ஆர் யூ ரைட்டிங் மை நேம் ஆன் த போர்ட், இஸ் இட் பிகாஸ் ஐ அம் டாலர் தன் யூ அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுவேன், ஆனால் இங்கிலீஷில் பேசுவேன். ஸோ ஸ்கூலில் என்னால் அவ்வளோவா இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்னா, என்றைக்கெலாம் ஸ்கூலில் விட்டு வெளில போகிறேன்னா, அதாவது ஸ்விம்மிங், டென்னிஸ் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அந்த டைத்தில் நான் போயிருந்தேன், அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட்டுமே வெறும் இங்கிலீஷில் தான் பேசுவேன், தமிழில் நான் பேசவே மாட்டேன். எந்த அளவுக்கு அது அப்சஷன் ஆயிடுச்சுனா, வெறி ஆயிடுச்சுன்னா, யாரானு வந்து என்னோட டபுள்ஸ் பார்ட்னர் வந்தால் அவங்க நல்லா விளையாடுறாங்களான்னு பார்க்க மாட்டேன், அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசினாலும் அவன் என்னோட டபுள்ஸ் பார்ட்னர். ஸோ இன்னைக்கு கூட நான் யார்ட்டையும் ரெகுலராக இங்கிலீஷில் பேசிட்டே இருப்பேன். அது காரணம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இஃப் யூ கான்ட் ஃபைண்ட் அ வே, கிரியேட் ஒன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நம்ம தான் கிரியேட் பண்ணணும்.
ரெண்டாவது இம்பார்ட்டன் ஸ்டெப் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப். ஸோ உங்களோட ஏரியாவில் வந்து ஒரு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இருந்துச்சுன்னா முதல்ல போய் அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 20-25 மக்கள் வந்து சேர்ந்துட்டு வாரம் வாரம் ஒரு ஹாஃப் அன்வர்லேருந்து 1 hour வந்து எப்படி பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம பேசுறது காரணம் என்னன்னா யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, யாரும் நம்மளை வந்து சிரிச்சிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம்ல. ஆனால் இந்த மாதிரி கிளப்லலாம் எல்லாருமே ஒரே கோலோடு வருவாங்க, நானோட பப்ளிக் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்ணும், என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரதுனால யாரும் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை கைஸ், மற்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து இங்கே கற்றுக்கலாம். உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் உங்களோட டிக்ஷன் கரெக்டான வார்த்தைகளை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இந்த ஆ கவுண்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஃபில்லர்ஸ், யூ நோ, ஸோ, லைக், இந்த மாதிரி வந்து ஃபில்லர்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிரேட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை கிரேட் பண்ணலாம், இங்கிலீஷ் சூப்பராக டெவலப் ஆகும். ஒரு சின்ன ட்ரிவியா சொல்லணும்னா, ஜாக்மான்னு சொல்லிட்டு அலிபாவோட ஃபவுண்டர் இருக்கார் தெரியுமா, அவர்லாம் வந்து சின்ன வயசில் சைனாவில் இருக்கும்போது யாருமே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அவர் இங்கிலீஷ் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணார்னா, அந்த ஊருக்கு வர டூரிஸ்ட் கிட்டலாம் அவரே போய் இங்கிலீஷில் பேசுவாங்களாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். மூணாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து படி சிஸ்டம். படி சிஸ்டம்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை, ஆனால் பேசுறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அலீனா ரைஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காங்க, அவங்களும் நம்மள மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட இமெயிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டே உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுக்கும். அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே இமெயில் அனுப்பிச்சிட்டு அவங்களோட கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஸோ இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது சொல்யூஷன், இந்த அறிவு ஸ்கொயருக்குள்ளேயே நீங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்களே ஒரு படியை வந்து தேர்ந்தெடுத்துட்டு ரெகுலராக அவங்களுக்கு கால் பண்ணி நீங்களே வந்து பேசுங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுற புக் எடுத்துங்க, அதோட சம்மரியை முதல்ல நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். உடனே அந்த எதிராளியை வந்து திருப்பி வந்து அந்த சம்மரியை வந்து இங்கிலீஷில் சொல்லுங்கள், ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். இதனால் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த படி சிஸ்டம் ஏன் வந்து வந்து ஒர்க் ஆகும்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரே கோல் இருக்கிறதுனால செம்ம மோட்டிவேஷன் வரும் கைஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், நிறையா வந்து இந்த குரூப் வந்து ரெகுலராக மீட் பண்ணலாம். ஒரு மெரினா பீச்சில் போய் நீங்கள் மீட் பண்ணலாம், ஜாலியாக நிறைய விஷயத்த நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், வாரம் ஒரு 3-4 வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து 45 minutes வந்து இங்கிலீஷில் வந்து பேசுங்க. ஏன்னா வாட் கெட்ஸ் ஷெட்யூல்ட் கெட்ஸ் டன். நாலாவது ஸ்டெப் வந்து திங்க் இன் இங்கிலீஷ். இப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட மதர் டங்கில் வந்து யோசிக்கிறோம் இல்லையா, முதல்ல அதை வந்து நம்ம இங்கிலீஷுக்கு வந்து மாற்றணும், நம்மளே வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த 3 steps வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல டெய்லி வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து வந்து ராத்திரி வரை என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்களோ டீட்டெயிலாக முதல்ல வந்து ஒரு நோட் பேடில் வந்து எழுதுங்க. அப்புறம் ஒரு மிரர் முன்னாடி போயிட்டு என்னெல்லாம் வந்து எழுதுனீங்களோ அதை கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லி பாருங்கள், நல்ல பாடி லாங்குவேஜோட சொல்லி பாருங்கள், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நல்ல பாடி லாங்குவேஜும் இம்ப்ரூவ் ஆகும். Guys, let me give you an example. I woke up at 4:45 today morning. Since I live in Canada, it was minus 20 degrees outside. I didn't feel like waking up, but then I had to because I had lots of things to do. You know how I woke up? I used the 5-second rule. I counted 5, 4, 3, 2, 1, and at 1, I jumped out of the bed. And around 5 o'clock, I had my first cup of coffee, and I liked dopamine rush that it gives me. And around 5:10, I sat down for my Python certification. I love the time between 5 and 7:30 because I'm usually in that flow zone and the environment is completely distraction-free. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் மிரரில் முன்னாடி வந்து பேசும்போது அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டயோ, ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ, ரெடி உங்கள் இங்கிலீஷ் டீச்சர்கிட்டயோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை கேட்டுட்டு உங்களோட இங்கிலீஷ் வந்து நீங்கள் திருத்திக்கணும். ஏன்னா நீங்கள் திருத்தினா தான் உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் காலேஜ் ஸ்டேட்டில் தான் என்னோட கிராமர், என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் என்னோட இங்கிலீஷ் மேம் கிட்ட தான் போய் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். மேகலா மேம், உங்களை நான் மறக்கலை. அஞ்சாவது ஸ்டெப் வந்து டாக்கிங் டு யுவர் செல்ஃப். நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் டே டு டே நீங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் வந்து சொல்லி சொல்லி வந்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டே வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, ஓகே 5 o'clock ஐ நீட் டு டூ மை லாண்ட்ரி, 5:30 ஐ நீட் டு பர்ச்சேஸ் மை க்ரோசரிஸ், அது மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லாடி ஐ நீட் டு கோ டு த கிச்சன் அண்ட் கிராப் அ கப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்னி கூட நான் வந்து மனசுக்குள்ளே இதுமாதிரி பேசிட்டே இருப்பேன், அப்பப்போ என்னோட ஒய்ஃப் எங்கள் அம்மா வந்து என்ன நான் கிறுக்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போவாங்க. பட் தப்பு இல்லை, நிறைய வந்து திங்க் பண்ணுங்கள், இங்கிலீஷில் திங்க் பண்ணுங்கள். ஆறாம் ஸ்டெப் வந்து கீப் ரெஸ்பான்சஸ் ரெடி. உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்னு சொல்லிட்டு முதல்லே வந்து நீங்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் வாரம் வாரம் உங்கள் ஃப்ரெண்டோட வந்து நீங்கள் டென்னிஸ் ஆடுவீங்கன்னா அந்த கேள்வி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் முதல்லே வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ வாண்ட் ப்ளே டென்னிஸ் திஸ் வீக்கெண்ட், யப் தட் சவுண்ட்ஸ் லைக் ஃபன், ஐம் அப் ஃபார் இட். அது மாதிரி நீங்கள் முதல்லே வந்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் பேசலாம். ரெண்டாவது, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சும்மா ஒரு வார்த்தையில் குட் பேட் அப்படின்னு வந்து சொல்லாமல் விலாவரியாக வந்து இங்கிலீஷில் வந்து பேசுங்க. ஹவ் வாஸ் யூர் டே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் குட், ஐ ஓகப் அட் 5 o'clock today morning, I did my Python certification and after that I spoke to a couple of my friends. இது மாதிரி நல்லா பெருசாக வந்து பேசுனீங்கன்னா நல்லா வந்து வேர்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகி சூப்பராக இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். கைஸ், ஏழாவது மெத்தட் வந்து கவ் மெத்தட். ஸோ நான் வந்து இது வந்து ஹைப்பர் லிங்க் மெத்தட்னு சொல்லுவேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் கண்டினியூஸாக வந்து ஒரு 30 seconds இல்லாட்டி 1 minute வந்து நீங்கள் பேசிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கவ் கிவ்ஸ் அஸ் மில்க், மில்க் இஸ் ஒயிட் அண்ட் கலர், ஒயிட் இஸ் நாட் மை ஃபேவரட் கலர் பட் பிளாக் இஸ், மை ஃப்ரெண்ட் கிரண் ஆல்சோ லவ்ஸ் த கலர் பிளாக் பட் ஹி ஹஸ் காட் அ ஸ்ட்ராங் பிரிட்டிஷ் ஆக்சன், my favorite accent is not the British accent, I love the American accent because it's lullaby for the ears. So kaula start panni American accent la undu mudichu vandhiruma, idhu mai samadhanam pesneengna super ah and connectivity varum, ungala fluency improve aagum. Guys, 8th step vandu shadowing. Ipo eppadi neenga pogumbodhu apdiye shadow vandu ungala follow pannu varumo,
நீங்கள் யார் அட்மையர் பண்ணுறீங்களோ அவங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படியே வந்து காப்பிடுங்க, அவங்களோட டிக்ஷன், அவங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படியே காப்பிடுங்க, அவங்க கிராமர் வந்து காப்பிடுங்க, அவங்க ஆக்சென்ட்டை வந்து காப்பிடுங்க. ஏன்னா வென் யூ ஃபேக் இட் யூ மேக் இட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஷேடோவிங் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உங்களோட மைண்டில் அப்படியே வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும், உங்களோட இங்கிலீஷ் வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த காலேஜ் ஸ்டேட்டில் அந்த கிரெக் சாப்பிளுக்கும் வந்து சித்துக்கும் பயங்கரமாக வந்து சண்டை நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அப்படியே சித்து மாதிரி பேசி நான் வந்து வாழ்ந்து இருப்பேன். என்னோட ஃபஸ்ட்டு கம்பெனியில் கூட ஒரு இங்கிலீஷ் கிட்டில் நான் சித்துவோட ரோல் தான் பண்ணேன். Wickets are like wives. You never know in which way they will turn. So, நம்ம வந்து டேக்அவேஸ்க்கு வந்தாச்சு. மூணு டேக்அவேஸ் இருக்குது கைஸ். முதல்ல வந்து பிலீஃப், எல்லாத்தையும் நம்பி வந்து பண்ணுங்க. இங்கிலீஷ் வரும் நம்பினீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து பெட்டர் ஆகும். ரெண்டாவது இமோஷன், இங்கிலீஷில் நல்லா வந்து நீங்கள் முழுகணும். அதுக்கு வந்து எட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல வந்து கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் எப்படி ஸ்கூலில் வந்து கிரியேட் பண்ணணும் நீங்களும் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ரெண்டாவது டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இங்கிலீஷோட உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது பட்டி சிஸ்டம், அலினா ரைஸோட வெப்சைட்டில் போய் உங்களோட இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பட்டி வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நாலாவது வந்து திங்கிங் இன் இங்கிலீஷ், முடிஞ்சவரை உங்களோட தாட்ஸ் எல்லாம் மதர் டங்குக்கு பதிலாக இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது ஸ்டெப் வந்து டாக் டு யுவர்செல்ஃப், முடிஞ்சவரை உங்கள் கூடயே வந்து இங்கிலீஷில் பேசிக்கோங்க. ஆறாவது வந்து கீப்பிங் த ரெஸ்பான்சஸ் ரெடி, ஃபியூச்சரில் என்ன மாதிரி குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏழாவது வந்து கவ் மெத்தட், ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் வரை கண்டினியூஸாக இங்கிலீஷில் வந்து பேச ட்ரை பண்ணுங்கள். எட்டாவது வந்து ஷேடோவிங், நீங்கள் யார் ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரியே வந்து பேசுங்க, அவங்களோட கிராமர் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் அப்படியே வந்து காப்பிடுங்க. கைஸ் அடுத்த வாரம் வந்து உங்களோட வொக்கேபுலரி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், லிஸ்னிங் மூலியமாக உங்களோட இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி வந்து ரைட்டிங் மூலியமாக இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும். ஹரி ஸ்ரீகாந்தன் சைனிங் ஆஃப்.